ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பை அண்மித்த புறநகரான கடவளை மாநகரசபையில் குப்பை கூளங்களை சேகரிப்பதற்காக நவீன முறையிலான திட்டம் ஒன்றினை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆட்சியின் கீழ் உள்ள கடவளை மாநகரசபையில் நடந்த இந்த நிகழ்விற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். அடுத்த வருடம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய சகோதரரான முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ஷ போட்டியிடப் போவதாக பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கீழ் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்பதை மறைமுகமாக அறிவித்தார். கடந்த முறை ஒட்டுமொத்த மக்களும் பொதுத் தேர்தலை கேட்டபோது அரசியலமைப்பின் பல்வேறு திருகுதாளங்களை செய்த ஐக்கிய தேசிய முன்னணி அதனூடாக பெரும்பான்மையை நிரூபித்ததோடு அதனை கவனத்தில் கொண்ட உச்சநீதிமன்றமும் மக்கள் கோரிய தேர்தலை வழங்க மறுத்தது. எனினும் தற்போது ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வைப்பதற்காக அரசியலமைப்பில் ஒரு சில விளையாட்டுகளை செய்வதற்கு சூழ்ச்சி இடம்பெறுகின்றது. ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக இந்த நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம். வரலாற்றில் முதல் தடவையாக அனைவரும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் தலைமைத்துவத்தையே கோருகின்றனர். அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு ஒரு பக்கம் வெற்றி பெற முடியாவிட்டால் மறுபக்கத்தில் போட்டியை தடுப்பதற்கு சிலர் பார்க்கின்றனர். கோட்டாபய ராஜபக்சவை தோற்கடிப்பதற்கு எந்த குதிரையும் இங்கில்லை. ரணில் விக்ரமசிங்க குதிரைக்கு எப்படியும் பந்தயத்தில் இனி ஓட முடியாது. கருஜே சூரிய தேசிய உடையில் வந்தாலும் அவருக்கும் முடியாது. இதனால் போட்டியை தடுப்பதற்காக 20வது திருத்தச் சட்டத்தை கொண்டுவரும்படி JVP-யினருக்கு கூறியுள்ளனர். எனவே உங்களுக்கு முன்பாக ஒரு சவால் இருக்கின்றது. அன்று உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் எதிர்பாராத மாற்றத்தை மேற்கொண்ட மக்கள் இன்று அடுத்த தேர்தலில் பெரிதான மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு குடைக்குள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை ருசிக்க வேண்டும்.